எம்ஜிஆர்ங்கிற மாமனிதர் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாங்கிறது ரொம்பவே சுதந்திரமாகவும் பாதுகாப்படணும் தான் இருந்துச்சு. அப்போதைய கலைஞர்களுடைய வாரிசுகளுக்கு கூட பெரிய அளவுல சினிமாசைகள்லாம் இல்ல. மாற்றான் சகோதரிகள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சினிமா உலகிலையும் கால் பதிச்சாங்க. காரணம், சர்வசாதாரணமா புழங்கக்கூடிய பல கோடிகள், டிவி டிரஸ்ட் தங்கள் தொலைக்காட்சியில ஒளிபரப்பும் உரிமை, தியேட்டர்கள்ல வெளியிடும் உரிமை, சொந்த படங்கள் தயாரித்தல்னு கரங்களை பறந்து விரிச்சாங்க. தூக்கம் போனது தமிழ் கலைஞர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு. அதாவது வாய்ப்பொதிக்கிட்டு அமைதியா அடிமைகளா இருந்தாங்க. இவங்கள அதிகார சாம்ராஜ்யத்துல ரொம்பவே பாதிக்கப்படுறது அழகான நடிகைகள்ங்கிறது உள்ளுர புகையக்கூடிய விஷயம். அதிகார மயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல கண் வைக்கிறது அழகான ஹீரோயின்கள் மீதுதான். அதுல அந்த அழகான கண்ணழகி நடிகை ஏற்கனவே சித்தியோட கொடுமையால புழுவா துடிச்சிட்டு இருந்தாங்க. மதுரை அதிகார மயத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட சிக்கி அழகு இளமை பணம்னு மொத்தமா இழந்து அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா தான் அவரால் தமிழ் படங்கள்லயே நடிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்வாதிகளோட பிடியில சிக்கி இருந்த தமிழ் சினிமா மீண்டு வருது. ஆனா தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர் சங்கங்கள்ல இன்னமும் கொஞ்சம் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்கதான் செய்யுது. அதுவும் நீக்கப்பட்டு விட்டா தமிழ் சினிமால நல்ல சாதனைகள்லாம் உருவாகும்னு சொல்றாங்க மூத்த கலைஞர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.